வீடியோ பார்த்துருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் சம நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பொக்கிமான்ல இருக்கிற ஹேஷ் ஹோன் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோஸே வரல, ஏம்ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே சளி இருந்தது. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால தான் நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ வந்து தான் போடவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாதிரி கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போன பாட்டு நம்ம இங்கேருந்து தான் விட்டுருந்தோம். இன்கேஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ போன பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கோட சண்டை போட்டு மேயோட கான்டெஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ தமிழில் அது போட்டிருந்தேன், சம வியூஸும் கொஞ்சம் வந்தது. ஸோ அதனால தான் ஹேஷ் ஹோன் நல்லா வியூஸ் போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை போடுவேன், ஓகேவா? பார்த்தாம நம்ம சேனல் 50 மேலே போயிருக்கு, ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசைனா, வர ஃப்ரைடேக்குள்ளே இன்னொரு 50 வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, வர ஃப்ரைடே தான் வர ஃப்ரைடேயோட நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் 1 இயர் ஆக போகுது ஸோ சேனல் ஆரம்பிச்சு. ஸோ அதனால் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃப்ரைடே வந்து அப்படி வந்தாலும் வரலனாலும் ஒரு புது கேம் ப்ளே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ என்ன, நான் சஸ்பென்ஸ் உடச்சிடுறேன், ஒன்றும் இல்லை. ஸோ ஃபயர் ஹெட் வந்து நான் வந்து ஃப்ரைடே போட்டுருவேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வர பொங்கல், அதாவது சண்டே, ஓகேவா? ஸோ சண்டே அன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது கேம் ப்ளே போட்டுருவேன். ஸோ அந்த கேம் நான் சொல்ல போகிறது இல்லை, சஸ்பென்ஸாக இருக்கட்டும், ஓகே? ஸோ நான் இந்த பாட்டு கொஞ்சம் இப்போ வர கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டியூரேஷன் 15 ஒரு 13 அப்படி தான் வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போடுறேன், பட் அப்புறம் ஷார்ட்ஸும் போடுவேன், ஓகேவா? உங்களுக்கு அது கன்ஃபார்ம், ஓகேவா? ஓகே, ரேர் போக்கிமான் வந்து வீட்டில் இருக்குது, அப்புறம் நீங்கள் நேற்றுக்கடா இங்கே இருக்க, ஓகே? ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஜிம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்க போகிறோம். எனக்கே ஆனால் இந்த கேம் விளையாடப்போ சீரியஸாக செம காமெடி வந்துருச்சு, ஓகேவா? ஜிம் லீடர் போய் சொல்ல போனால் ஜிம் லீடர் வந்து ஒரே ஒரு இது லெவல் ஒன்றுங்க, செம்ம காமெடினா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸுக்கு நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த அக்கா கூட சண்டை போடணுமா அக்கா? போதுங்க, என்னால் முடியலக்கா, எத்தனை போக்கிமானுக்கா? ஓகே, பிஜி கார்ஃபிஷ் இருக்கும், அதான் இப்போதைக்கு இருக்குது, ஓகே? ஸோ கிரன்ச் போட்டுருவோமா? கிரன்ச் புதுசாக இருக்குது. ஸோ ஓகே, கிராப் ஹேமர் போட்டுருவோம், ஃபுல்லாக போயிருந்தான் எனக்கு அதான் ஒரு ஆசை. ஓகே, இந்த ஆசை நிறைவேறிச்சு. ஸோ அதே மாதிரி வர ஃப்ரைடேக்குள்ளே 100 சப்ஸ்கிரைப் மட்டும் உங்களால் முடிஞ்சதை ரீச் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணாதவங்க தயவுசெய்து, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஸோ இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? ஸோ நம்ம தண்டர் போல்ட்டு போட்டுருவோம், ஒரேடியாக போயிடும். தண்டர் வேணாம், தண்டர் வந்து அக்யூரசி இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்டாக் மிஸ்டே ஆகும். ஆனால் தண்டர் போல்ட்டு அக்யூரசி 100, ஸோ மிஸ்டே ஆகாது, ஓகே? ஓகே. ஸோ இன்னொன்று சொல்லாமல் வந்துட்டேன், நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த இது 1.1K ரொம்ப சந்தோஷம், நான் கம்யூனிட்டி டேப்லேயே போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் 1K வியூஸ் வந்த ஒரே ஒரு இது அந்த வீடியோ தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஷார்ட்ஸ் வந்து டெய்லி அந்த கேமை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ இப்போதைக்கு 1st மேப்பை நான் வந்து முடிச்சிட்டேன், 2nd மேப்பை நாளையிலேருந்து ஆஸ் யூஷுவலாக போட்டுருவேன். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலனாவும் போய் பார்த்துருங்க ஷார்ட்ஸ், ஓகேவா? நல்லா இருக்கும் அந்த கேமே, ஓகேவா? ஸோ மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பேன், இப்போ மிஷின் ஃபெயில்டு ஆனதும் நான் அப்படியே தான் போடுறேன், ஓகேவா? மறக்காமல் போய் பார்த்துருவாங்க பார்க்காதவங்க, ஓகே? ஸோ பிகேச்சு வர்சஸ் பிகேச்சு சூப்பரில் ஹேண்டில் போட்டுருவோம், இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ்னு தான் நினைக்கிறேன், ஓகே? ஆமாம், இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், ஓகே? அதுவும் ஹேண்டில் அண்ட் அட்டாக் மிஸ்டேக், ஓகே? இப்போ ஒரு ஹேண்டில் போட்டுறா, ஓகேடா பிகேச்சு சூப்பர் ராணி, வேறு லெவல், ஓகே? ஸோ அடுத்த போக்கிமான் என்ன கொண்டு வர போகிறான் எனக்கே டவுட்டாக இருக்குது, ஓகே? அடுத்து கிளிஃபேரி, ஓகே, நம்ம பிகேச்சு வச்சுப்போமா? கிளிஃபேரின்னு சாதாரண போக்கிமான் தானே, பார்த்துடலாம், ஓகே? ஐன்டெயில், ஓகே, ஃபுல்லாக போயிடணும், சூப்பருங்க, ஃபுல்லாக போயிடுச்சு, ஏ கிரிட்டிக்கல் ஹெட், ஓகே? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம், 204, சூப்பர். ஸோ ஓகே, ஸோ அடுத்து ஆரஞ்ச் ஐலாண்ட். ஸோ ஆரஞ்ச் ஐலாண்ட் நான் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கிறது ஆரஞ்ச் ஐலாண்ட்
hoenn. அப்புறம் ஒரு புது கேம் பிளே கொண்டு வரேன், அதான் ஃபயர் ஹெட், அதுவும் வியூஸ் போனால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பொங்கல் அன்றைக்கி ஒரு புது கேம், அது கேம் அப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல, சஸ்பென்ஸாக போடலாம். பிளாக் வெர்ஷன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிளாக் வெர்ஷன் வியூஸ் போச்சு. பிளாக் வெர்ஷன் 2 ஏன் ப்ரோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நான் கிட்டத்தட்ட 10 வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஒரு ஒரு தடவையும் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கோட ரீசன் எனக்கே புரியலை. ஸோ ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லைனா நான் பிளாக் வெர்ஷன் போடுறேன், ஓகேவா. 2 எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஓகேவா, அது வரவே இல்லை. கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறதோட நான் எவ்வளோ பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர மாட்டேங்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை தான் போக்கிமான் லெவல் அப் ஆகும். ஓகே, ஸோ ஹேஷ் வந்து ஐ கான்ட் லீவ். ஸோ இதுதான் ஜிம் பேட்ச், அதாவது ஜிம் பேட்டில். ஸோ ஜிம் பேட்டில் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன், அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்கும் இந்த ஜிம்மு. ஓகே, ஸோ நம்ம பாட்டு ப்ளே பண்ணிட்டு நான் முக்கியமாக சொல்லிடுறேன் என்னென்னா, பிகச்சு, ஐயோ பிகச்சுன்ட்டேன், பிளாக் வெர்ஷன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ பிளாக் வெர்ஷன் போடுங்க ப்ரோன்னு. ஸோ அவருக்கோசம் போடலான்னு பார்த்தா அது எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும்தான் தெரில, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் நீங்கள் ஏதாவது அது ஏன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க, ப்ரோ இதான் ப்ரோ ரீசன் அப்படிங்கிறத. ஓகே, ஆனால் லெவல் ஒன்று தாங்க, ஆனால் ரொம்ப என்னென்னா நம்ம கையில் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் போய்மான் தான் வச்சே முடிச்சிடுறோம். ஓகே, ஸோ தமிழ்நிலையிலே காமிச்சிருப்பேன், எல்லாம் போக்கிமானும் லெவல் ஒன்றுங்க, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓகேவா, ஃபுல்லாக போக்கிமான் லெவல் ஒன் 3 போக்கிமான் 11, அழகாக ஜிம் பேஜை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ என்னென்னு தெரில. ஓகே, அடுத்த போக்கிமான் மேக்னெட்டான், அதுவும் 11, செம்ம சிரிப்புங்க எனக்கு. ஆனால் இந்த கேம் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணும்போது செம்ம சிரிப்பு. ஓகேவா, ஃபுல்லாக 11. ஓகே, இப்படியெல்லாம் ஒரு, அதாவது கேம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் 11ன்னு ஒன்று எனக்கு சிரிப்பை தாங்க முடியல. ஸோ ஜிம் பேஜா அதுக்குள்ளே பாருங்கள், அவரே சிரிக்கிறார், எனக்கு 11 சீரியஸாக ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி ஓகே, ஸோ ஆரஞ்ச் ஐலாண்டு வர அடுத்த ஜிம்மு. ஸோ ஆரஞ்ச் ஐலாண்ட் ஸோ முடிக்க போகிறோம்னே சொல்லலாம். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு 2 ஜிம் பேட்ச் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் ஜிம் பேட்ச் நடக்காது, ஸோ அங்கே கிட்ட போயிடுவேன். ஸோ ஜிம் பேட்ச் வந்து இப்போதைக்கு இந்த வாரம் வர்றதுக்கு டவுட்டு தான், ஏன்னா நம்ம ஜிம் பேட்சுக்கு வந்து போக்கிமான் லெவல் ஆஸ் யூஷுவல் போல் கம்மி தான். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் அது இப்போதே சொன்னால் உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஓகே, நான் இன்னும் பேட்சே வாங்கலைங்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே ஆஷே, நம்ம தான் போக்கிமான் பேட்டில் முஷ்டமே ஜிம் பேட்சு. ஸோ அப்போ இது ஜிம் இல்லையா? ஓகே பார்க்கலாம், உள்ள போக்கிமான ஓகே ஹீல் தலாக தான் இருக்குது. ஓகே அதான். ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்க கையில் பேசணும் நஸ்ஜா கையில். ஓகேக்கா, என்னக்கா சொல்ல வரைக்கும், ஓகே இப்போ உன் பிக்கச்சு நல்ல நிலமையில் இருக்குது. ஓகே பேட் நியூஸ். ஓகே ஓகே, ஸோ சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம போக்கிமான் சீரீஸில் நடக்கிறது தான். ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால தான் நான் ட்ரிக்கோ இன்னும் எவால்வ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்போ கூட நினச்சா நான் ட்ரிக்கோ எவால்வ் பண்ணிடுவேன். ஏன் பண்ணுறது இல்லைன்னா, இப்போதைக்கு ஏன் நான் பண்ணலைன்னா, அந்த ட்ரிக்கோ வந்து கரெக்டாக அந்த சீரீஸில் எப்போ எவால்வ் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி எவால்வ் பண்ணணும். ஸோ முன்னாடியே பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ நான் இப்போ அந்த ஜிம் பேட்சை நான் எங்கே வாங்கணும்னா, ஸோ இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடம் வந்து இப்படி தான் போகணும் போல். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு போவோம். ஜிம் பேட்ச் கிடைக்குமா? அதை வந்துட்டே இருப்பா வாட்ஸன். ஓகே, இந்தாப்பா உனக்கு நான் பேட்ச் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம சந்தோஷப்பட்டுறோம். ஓகேங்க, ஆனால் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்போ சொல்ல போனால் ஜிம் பேட்ச் போய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எதுக்கோ கன்ஃபர்மேஷனுக்கு நானும் திருப்பியும் போய் பார்க்குறேன், எப்பா பேட்டில் பண்ணலாமா பேட்டில் பண்ணலாமான்னு. ஆனால் நம்ம தான் முடிச்சிட்டோம், உன்ன தடவை வேணுமா நீ பேட்டில் பண்ணிக்கோ பேட்டில் பண்ணிக்கோன்னு. எனக்கே டவுட் வந்துருச்சு, என்னடா இது, நம்மளுக்கே டவுட் வருது கட்சியில், இது பேட்ச் நம்மளுக்கு கிடைக்குமான்னு ஒரு இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அட போக்கிமான இல்லைங்க, ஆஷ் இதில் போயிட்டு பார்த்துருவோம். அதான் அந்த ட்ரெயினர் கார்டில் காட்டுவாங்கங்கோசம் நான் வந்து இப்போ ட்ரெயினர் கார்டில் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு பேட்சும் கிடச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க, எனக்கு சிரிப்பு தாங்கல. ஸோ எதுக்கோ உள்ளே போய் போய் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்கடா இது, பேட்டில் முடிஞ்சிச்சான்னு. ஸோ பாருங்கள் நீங்களே. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஷ் இதில் போய் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ஜி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம 3 பேட்சும் ஜெயிச்சிருக்கோம், 3 பேட்சாக ஜெயித்தோம், எனக்கே டவுட்டாக இருக்கே. ஸோ ஓகே, 3 பேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் போல், டக்கு டக்குன்னு சீரியஸ் போது போல். ஸோ ஓகே, நம்ம இந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? ஓகே, இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்மளால் போக முடியாது. ஓகே, ஸோ நான் பழைய இடத்துக்கு போயிடுவோம். ஓகே அடா இரு, ஆ ஓகே. ஸோ ஓகே கைஸ், இவன் ட்ரெயினரா? நாங்கள் இந்த இடத்துலேயே ட்ரெயினர் இருக்காங்க, நான் கூட கொஞ்சம் தூரம் கழித்து தான் ட்ரெயினர் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துலேயே ட்ரெயினர் இருக்காங்க. ஓகே, எக்கன்ஸ் வந்திருக்கு. ஓகே எக்கன்ஸ், ஓகே எக்கன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஐண்டெயில் போட்டுருவோம். பை பை எக்கன்ஸ், போயிட்டு வா, சந்தோஷமாக போயிட்டு வா. ஹா ஹா, பாய்சன் ஸ்டிங்க். ஓகே, பாய்சன் ஆகாது பிகச்சு.
நான் எது சொல்கிறேன்னா ஆப்போசிட்டாக நடக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா, அதுக்கும் பண்ணாமல் இருந்துடாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகே ஸோ நம்ம டார்கெட் ஃப்ரைடேக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்தால் போதும் ஓகேவா. அதான் என் டார்கெட் இப்போதைக்கு 56 இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும். ஓகே ஸோ நம்ம திருப்பியும் போக்கிமான் சென்டருக்கு போனோம், திருப்பியும் ஹீல் பண்ணோம், திருப்பியும் அந்த பக்கம் போனோம், இதான் நடக்க போகுது ஓகேவா. ஓகே ஸோ ஆனால் ஜிம்பாஜி நான் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னே சொல்லலாம், நான் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிம்பிளாக முடிச்சிட்டாங்களேன்னு. ஓகே ஸோ ஓகே நேசி அக்கா நான் போயிட்டு வரேன், திருப்பியும் வருவேன், எல்லாம் நம்ம போக்கிமான் ஹீலுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே ஸோ இந்த பாட்டை இந்த இடத்துல முடிச்சிடுவேன் சொல்ல மாட்டேன் ஓகேவா, இன்னும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம் ஓகேவா. அந்த அங்கிள் கையிலேருந்து தப்பிச்சிட்டேன் ஓகே, இவர்கையில் பேசி பார்ப்பேன். எதாவது டிஎம் கிடைப்பாங்கன்னு பார்த்தா எல்லோரும் சண்டை போடுறையே கூப்பிடுறாங்க, ஏ சண்டை போட வாடா சண்டை போட வாடான்னு. ஸோ இந்த பேட்டில் முடிச்சுட்டு ஆஹா மேக்னமைட்டா லெவல் 12ங்க, இவனே 12 வச்சுக்கிட்டு இருக்கான், ஜிம் லீடரு 1. ஸோ பாருங்கள் எனக்கு என்ன ஒன்றுன்னா, இந்த எலக்ட்ரிக்கு நம்ம எஃபெக்டிவாக எந்த போக்கியமானும் வச்சு இல்லை பார்த்துக்கோங்களேன். ஸோ பாருங்கள் எந்த போக்கியமானும் எங்கே இல்லை, ட்ரிக்குக்கும் இட்ஸ் நாட் அதுக்கும் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், எனக்கும் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஓகே. ஸோ புல்லட் சீட் வேணால் அப்சர்வ் போட்டுப்போம், ஏன்னா நம்மளுக்கு ஹெச்பி தேவை. பாருங்கள் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், கொஞ்சோண்டு தான் போகும். ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், ஸோ இதுவே ரொம்ப எனக்கு. ஆனால் இந்த இதில் நம்ம ஏன் போக்கிமான் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக எடுக்கலையான்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நம்ம ஆஷ் வச்சிட்ருக்க மாதிரி தான் வச்சிட்ருக்கோம். ஸோ மேக்னமைட்டுக்கு ஃபயர் டைப் வீக்னஸ், ஏன்னா ஸ்டீல்னால். ஸோ நம்மளுக்கு அப்படி பார்த்தா டார்கோல் வேண்டும். ஸோ டார்கோலை பிடிக்கலாம், ஆனால் அது எப்படி கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும் ஆஸ் அ சீரீஸாக. ஸோ அதே மாதிரி நான் வந்து கொண்டு வரலான்னால தான் இப்போ கூட ட்ரிக்கு வந்து 16ல டெவலப் ஆயிடும். ஸோ நான் இருந்தாலும் இப்போ இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே நான் சொல்ல விரும்பல ஓகே. ஸோ ஹேண்டில் போட்டுருவோமா இல்லை குயிக் அட்டாக் போட்டாலும் இட்ஸ் நாட் வெரிஃபிக்டிங்க, எங்களில் எதுவுமே எஃபெக்டிவே இல்லை பார்த்துக்கோங்க. சூப்பர் சோனிக் போட்டு கன்ஃபியூஸ் தான் பண்ணி விடுது, எல்லாமே நாட் வெரி எஃபெக்டிவ், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ ஓகே நம்ம வேறு போக்கிமான கொண்டு வருவோம் ஓகே, பிகச்சுவே கொண்டு வந்துடுவோமா, இருங்க நம்ம கையில் தான் கார்ஃபிஷ் இருக்கேன் ஓகே, கார்ஃபிஷை கொண்டு வந்துடுவோமா, இருங்க 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 இருங்க, கார்ஃபிஷை கொண்டு வந்துடுவோமா இல்லை பிகச்சு வச்சே சண்டைப்படுவோமா. ஓகே ஸோ பிகச்சு வச்சே முடிச்சிருவோம், கார்ஃபிஷ் நான் அப்புறம் கொண்டு வரேன், எல்லாம் அதுவும் வாட்டர் டைப் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் பார்த்துக்கலாம். ஸோ கார்ஃபிஷ் கையில் க்ரன்ச்சு அப்புறம் பைட் இருக்குது, அதுவும் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் தான் நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம். ஓகே ஸோ ஐஎன்டைலே இட்ஸ் கன்ஃபியூஸ்டு ஓகே யூஸ்டு, அப்பாடா இந்த பேட்டில் முடிக்க எவ்வளோ நேரம் பார்த்துக்கோங்க ஓகே. 114 சூப்பர் பிகச்சு லெவல் 14, ட்ரிக்கோ லெவல் 16 வரல. ஸோ அது வரைக்கும் நல்லது வந்தாலும் நான் திருப்பியும் கேன்சல் கொடுத்துருவேன். ஸோ அந்த கேம் படி தான் நான் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ போக்கிமான ஸ்விட்ச் பண்ணிடுவோமா ஓகே, ட்ரிக்கோ வச்சுப்போம் இல்லை, ட்ரிக்கோக்கு ரெண்டுமே இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், பிகச்சுக்கும் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் தான் ஓகே. இந்த பக்கம் போவேண்ணா இருங்க. ஸோ இந்த பாட்டை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன் ஓகே, இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன், உங்களுடன் விடைபெறது எஸ்எம் கிமிக் தமிழ், டாடா பை பாய். வீடியோ டில் என்று பார்த்தேன் அனைத்து உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.